ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, iMovieல ட்ரெய்லர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் iMovie ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூன் இருக்கும் லெஃப்டில், அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் ட்ரெய்லர்னு வரும். ஸோ அந்த ட்ரெய்லர் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெய்லர்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கிறது எதுனா, இந்த ஆக்ஷன் ஷாட் ஃபஸ்ட்டில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணி கீழே பாட்டம் ரைட்டில் க்ரியேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோடனே லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த 15 மொத்தம் 15 கிளிப்ஸ் இருக்கும். அந்த 15 கிளிப்ஸ் வச்சு தான் நான் ட்ரெய்லர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் மூவி நேம், நம்ம மூவி நேமை வந்து நம்மளே எடிட் பண்ணலாம். சாரி, டைப்போ. அவ்வளோதான், மூவி நேம் வச்சாச்சு. அடுத்தது ரிலீஸ் இயர் 2021, ஆல்ரெடி ஓகே. ரிலீஸ் சீசன் வந்து சம்மர் வச்சுக்கலாம், ஏன்னா அங்கே வந்து சம்மரில் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணோம். அண்ட் தென் கேஷ் மெம்பர் என் பேர் வச்சு, எங்கள் அப்பா பேர் வச்சுக்கிறேன். அதில் வச்சாச்சு, பேர் வச்சாச்சு. ஸ்பின்னிங் எர்த்தின் ஸ்பேஸ் கேவலமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கேலக்சின்னு ஒன்று இருக்குது, அது நல்லாயிருக்கும், அதை வச்சுட்டேன். டைரக்டட் பை, இதெல்லாமே டிஃபால்ட்டாக வேறு வேறு நேம்ஸ் இருக்கும். இதெல்லாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணேன். சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, நீங்கள் கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பேர் போயிடும். அப்புறம் நம்மளுக்கு எந்த பேர் வேணுமோ அந்த பேர் வச்சுக்கலாம். அதுதான் காஸ்டிங் பை பார்த்திங்கன்னா, நாங்கள் 4 பேர் செஞ்சதுனால 4 பேர் பேர் போட்டேன். வேறு காஸ்ட்யூம் டிசைனர்லாம் தேவையே இல்லை, ஆனால் இது கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் சும்மா வச்சுருக்கேன். ஸ்டோரி போர்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினான வேலையே. ஸோ ஸ்டோரி போர்டுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் எந்தெந்த கிளிப் எந்தெந்த இடத்துல வரோன்னு பார்த்து வைக்கணும் கரெக்டாக. ஸ்டோரி போர்ட் ஸ்டார்டிங்லேருந்து வைக்கிற பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆக்ஷன் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வீடியோ செட் பண்ணோம். ஸோ நான் எந்த வீடியோ செட் பண்ண போகிறேன்னா, இன்ட்ரோ மாதிரி ஒரு நல்ல வீடியோ வேணும்னு சொல்லிட்டு இது செலக்ட் பண்ணுறேன். ஐயோ, தப்பு தப்பாக செலக்ட் ஆயிடுச்சு, சாரி. இதை டெலீட் பண்ணிட்டு அவள் தான் செலக்ட் பண்ணியாச்சு, இங்கேருந்து வைக்கிறேன். அத்தனத்தில் ஞானி லிவ்டு இந்த ஃபாஸ்ட் லேன் இருக்குது, அதுக்கு பதிலாக ஞானி ஸ்டார்டட் யூடியூப் சேனல். அந்த ஞானி ஸ்டார்டட் யூடியூப் சேனல் வச்சாச்சு, சூப்பர். அப்புறம் இந்த இடத்துல ரெண்டு கிளிப் ஆட் பண்ணோம். ஏய் வா, அதான் வச்சாச்சு, ரெண்டு கிளிப் வச்சாச்சு. எதிர்பார்த்தது ஒரு நல்லதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஹிஸ் டேட் சப்போர்ட்டட் ஹிம்னு வச்சுக்கிறான். இந்த இடத்துல நம்ம ரெண்டு கிளிப்பை ஆட் பண்ணோம். ஸோ எங்கள் அப்பா காட்டுற மாதிரி ரெண்டு கிளிப்பு. ஸோ அதனால் எங்கள் அப்பா காட்டுற மாதிரி இந்த இடத்துல ஒரு கிளிப்பு வச்சுட்டேன். ஸோ இன்னொரு கிளிப்பு எங்கே வச்சேன் தெரியலையே, இன்னொரு கிளிப்பு இங்கே இருக்குது. ஆக்ஷன் இடத்துல நான் வந்து இது வச்சுருந்தேன். இதே ஃபேஸ் ஆஃப் பதிலாக பில்டிங் எட்ரியோஸ் ஆர் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஆன ரேஸ் வேணும், ஆன டாஸ்க். இந்த இடத்துல வந்து நான் எது வைக்கணும்னு நினச்சேன், இது டுவர்ட்ஸ் தி அல்டிமேட்
டுவர்ட்ஸ் அல்டிமேட் ஜாய், அல்டிமேட் மெடிடேஷன், அவ்வளோதான். நாலு கிளிப்பு வைக்கணும் நம்ம இந்த இடத்துல. ஸோ நாலு கிளிப்புக்கு நான் வந்து நாலு செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். எங்கே போச்சு இது? ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, அண்ட் லாஸ்ட். எடிட்டிங் ட்ரெய்லர் வந்து இதில் ரொம்ப சப்பம் மேட்ருன்னு சொல்லலாம். நம்ம இதில் ஷார்ட் லிஸ்ட்டில் கூட போயிட்டு நம்ம ஷார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதை பாருங்க, இது எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். சவுண்டு அதில் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டோரி போர்டு நான் உங்களுக்கு எல்லாமே காட்டிட்டேன். இது ரொம்ப ஈஸி. சும்மா கிளிப் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணோம், அப்புறம் உங்களுக்கு பேர் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா இதில் கிளிக் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் அவுட்லைன்லேயும் இதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூவி நேம் நம்ம இஷ்டம், இது வேணும் வச்சுக்கலாம். ரிலீஸ் இயர் அது வேணால் நம்ம இஷ்டம். 2021 இந்த வருஷமும் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறதுனால ரிலீஸ் இயர் 2021 கொடுத்துட்டேன். காஸ்ட் மெம்பர் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸ்டுடியோ நேம் வந்து எனக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கிட்டேன், ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கலாம். மியூசிக் பை ஐ மூவி, அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள். நம்மளுக்கு தேவையான ஒரு எந்த மாதிரி ட்ரெய்லர் வேணுமோ அதை நம்ம வெளியிலே சூஸ் பண்ணிவிட்டு, நம்ம அவுட்லைன் மட்டும் நம்ம எந்த பேர் வேணுமோ அந்த பேர் இஷ்டத்துக்கு நினச்சிக்கிட்டு, ஸ்டோரி போர்டில் நம்மளுக்கு பிடிச்ச வீடியோஸ், நம்மளுக்கு தேவையான வீடியோஸ் செலக்ட் பண்ணி, நேம்ஸ்லாம் கரெக்டாக ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க. நானே அவசர அவசரமாக டைப் பண்ணி வீடியோ பண்ணுறதுனால அவசர அவசரமாக டைப் பண்ணி தப்பு தப்பாக டைப் பண்ணிட்டேன். ஸோ நேம்ஸ் வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ.